வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸை எப்படி சேர்க்கறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முன்னாடியே நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை நம்ம சுலபமாக கட்டலாம். அதுக்கான சேமிக்கும் டிப்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் சொல்லக்கூட வர விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த மாதத்துலேருந்தே, ஸோ எந்த மாதம் குழந்தை பிறக்குதோ அந்த மாதத்துலேருந்தே நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் சேமிச்சுருங்க. பெஸ்ட்டு அதுதான். நீங்கள் வந்து குழந்தைக்கு 3 வயசு ஆகட்டும் அப்புறம் சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த சமயம் சேமிக்க முடியாது. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குழந்தை பிறந்த அந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வைங்க. குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேமிச்சு வைங்க. 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ஸ்கூல் ஃபீஸ் செலவு இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேங்க்கில் போட்டணும். மாதம் மாதம் வர வர குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்புக்குன்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்த அந்த மாதத்துலேருந்து அதுக்குள்ள ஸ்கூலில் சேர்க்குற அந்த 3 வயசு இல்லை 4 வயசுக்குள்ளே அந்த 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் சேமிச்சிங்கனாலே ஒரு பல்கான அமௌண்ட் அந்த 3 வருஷத்தில் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செய்யலான்னா படிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பெயர் சூட்ட விழான்னு வைப்போம், இல்லை ஃபஸ்ட்டு பர்த்டே வைப்போம், அப்புறம் காதணி விழா வைப்போம். அப்புறம் குழந்தை பிறந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொந்தக்காரவங்களாம் வந்து அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கையில் பணம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை பெயர் சூட்டும் விழா, முதல் பிறந்தநாள் விழா, காதணி விழா, இந்த மாதிரி நிறைய வைபவங்கள் நீங்கள் வைக்கும்போது அதுக்கு வரக்கூடிய செய்முறை தொகையை நீங்கள் என்ன செய்யணும்னா அதை அப்படியே எவ்வளவு செய்முறை தொகை இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருதோ வர வர நீங்கள் அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சிடணும். ஸோ குழந்தைய பிளஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வேறு எந்த செலவும் பண்ணாமல் நீங்கள் அந்த மொத்த தொகையை நீங்கள் அப்படியே ஒரு எஃப்டியாக போட்டு வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க படிப்புக்கு வரும்பொழுது அந்த பிளஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ அந்த பிளஸ்ஸிங் குழந்தைங்களோட கல்வியில் அப்படியே தொடரும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேறு எந்த செலவு பண்ணவும் வச்சுக்காதீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய அந்த செய்முறை தொகைகளை நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்களோட படிப்புக்குன்னு ஒரு ஹை அமௌண்ட் வரப்போ அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சு ஒரு படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம். 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்க போகிறாங்க. ஸோ அப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி செய்முறை பணத்தை எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கே செலவு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இதை ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, குறைச்ச சம்பளம் தான் வருது, அதை வச்சு ஸ்கூலில் சேர்க்க முடியாது அப்படின்னு குழந்தை பிறந்திருக்கிறப்பவே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா, அடுத்த 3 வருஷத்தில் குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய காலம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சிந்திக்கணும். அப்படி உங்கள் சம்பளம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓவர் டைம் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தை பிறக்கிறப்பவே பார்ட் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எக்ஸ்ட்ரா வருமானத்தை சேர்க்கலாம். வேறு என் மொதல் 2 டிப்ஸ்லையும் நல்லா சேர்க்க முடியாது, மாதம் மாதம் பணம் எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போய் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்த 3 வருஷம் சேர்க்கணும். இது எப்போ பார்ட் டைம் ஜாப் எப்போ போகணுன்னா குழந்தை பிறந்த அந்த மாதத்துலேருந்தே போக ஆரம்பிச்சிடணும். இந்த டிப்பை வந்து நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு இன்கம் நம்பி என்றைக்குமே இருக்கக்கூடாது, 2-3 இன்கம் நம்ம இருக்கணும். ப்ரைமரியாக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை விட பார்ட் டைம் ஜாபோ இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம்மை நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும். அந்த சேமிப்பை வந்து நீங்கள் என்ன பிள்ளைங்களோட படிப்புக்கு வச்சுக்க பொழுது அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில வீட்டில் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கணவன் மட்டுமே வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு ஸோ அதனால் பிரேக் எடுத்து போணுவாங்க. சில பேர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு 1.5 வயசு இல்லை 2 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ அப்போ
கணவன் மட்டுமே வேலைக்கு போயிட்டு குடும்பத்தில் இப்போ மனைவியும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ அந்த கணவனோட சம்பளத்துக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு மனைவி சம்பாதிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. ஸோ ரெண்டு பேர் சம்பாரிச்சா தான் இந்த காலத்தில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். டிப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி செலவே குறைக்கும். எப்படின்னா சில சமயம் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்லையே நம்ம டீச்சிங் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பாங்க. சில கல்வி நிறுவனத்தில் சில எஜுகேஷன் அட்லீஸ்ட் ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. 50%, 70% கொடுத்து 30% கட்டினா போதும், இல்லை 50-50 கட்டினா போதும். இல்லை சில நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸோட பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, புக்ஸ் அண்ட் யூனிஃபார்முக்கு மட்டும் பணம் கட்டினா போதும்னு. ஸோ அப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லே போனீங்கன்னா கன்செஷனையும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு சம்பளமும் எக்ஸ்ட்ரா வருமானமும் வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அப்படி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானத்தை நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் 5 டிப்ஸ், இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க. ஸோ நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை சேமித்தேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.